அண்மை செய்தி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வடமாநில தொழிலாளர்கள் குறித்து அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறை இந்நடவடிக்கையை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறை இந்த வழக்கு பதிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வடமாநில தொழிலாளர் குறித்த பதிவிற்காக பீகார் பாஜக ட்விட்டர் பிரிவு மீதும் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கலகம் செய்ய தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். இதுமட்டுமின்றி வடமாநில தொழிலாளர் குறித்த பதிவிற்காக பீகார் பாஜக ட்விட்டர் பிரிவு மீதும் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கலகம் செய்ய தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மேலும் வடமாநில தொழிலாளர் குறித்த பதிவிற்காக பீகார் பாஜக ட்விட்டர் பிரிவு மீதும் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நான்கு பிரிவுகளில் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை அடிப்படையில் காவல்துறை இந்நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கலகம் செய்ய தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.